Hi viewers, welcome to my டு இன்னைக்கு நம்ம சேனல்ல சிஎஸ்இ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் பண்ணல பண்ணலாம் கீழே உள்ள சப்கைப் பண்ண பண்ணி subscribe பண்ணிருங்க கூட வெள்ளைக் அதையும் மறக்காம click பண்ணி நம்ம வீடியோக்குள்ள வாங்க சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த என்ன இந்த நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஏஐ ஏஐடிஎஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஏஐடிஎஸ் அப்படிங்கிறது ரீசெண்டாக ஆரம்பித்த ஒரு கோர்ஸ் தான் அதாவது ஏஎன்டிஎம்எல் ஏஏசிஎஸ் ஏஐடிஎஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரீசெண்டாக ஆரம்பித்த ஒரு கோர்ஸ் தான் இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் காலேஜ் ரொம்ப கம்மியான காலேஜில் அவைலபிளாக இருக்குது பட் இந்த வருஷம் நிறைய காலேஜில் உங்களுக்கு அப்ரூவல் வாங்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நிறைய காலேஜில் உங்களுக்கு அப்ரூவல் வாங்கிட்டாங்க ஓகே ஏஐடிஎஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் அதாவது பிளைன் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்கும் கம்ப்யூட்டர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது லைன் கம் சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயே ஸ்பெசிஃபிகேஷனோட நீங்கள் ஏஐடிஎஸ்சை படிப்பீங்க அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸோட படிப்பீங்க ஸோ ஏ அண்ட் எம்எல் படித்தா என்ன வேலைக்கெல்லாம் போகலாமோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்டிஎஸ் படிச்சாலும் போகலாம் இதே ஏஐடிஎஸ் படிச்சிட்டு ஏஎம்எல் வேலைக்கு போக முடியாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போக முடியும் சிஎஸ்சி டிப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு அளவு நீங்கள் பிளைன் சிஎஸ்சி படித்தா கூட எல்லா டிபார்ட்மெண்டுக்கும் உங்களால் போக முடியும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் மஸ்ட்டு ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணா அந்த டிபார்ட்மெண்ட் போக முடியாது அந்த டிபார்ட்மெண்ட் பண்ணா இந்த டிபார்ட்மெண்ட் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது சிஎஸ்சிங்கிறது ஒரு காமனான சப்ஜெக்ட் தான் அந்த டிபார்ட்மெண்ட் நீங்க பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களால போக முடியும் அடிஷனலா நீங்க ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணாலே போதுமாது அந்த கிராஷ் கோர்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் காலேஜ்லேயே வந்து படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் இல்லை ஏஎம்எல் இல்லை ஏஎஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனோடு எடுத்து படிக்கிறாங்க ஓகே இப்போ ஏடிஎஸ் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் படித்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா கார்பரேட் ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கும் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க எல்லா ஒரு ஹேக்கிங் சென்டர்ஸ்லையுமே உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும் அதாவது சைபர் செக்யூரிட்டி முடிச்சவங்க எங்கெல்லாம் ஒர்க்குக்கு போகிறாங்களோ அந்த ஒர்க்கு அவங்களால போக முடியும் இந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சாலும் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் ஒர்க்கு போகிறாங்களோ அங்கேயும் உங்களால் ஒர்க்குக்கு போக முடியும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி கம்பெனிஸ்க்கும் உங்களால் போக முடியும் சிஎஸ்சி அப்படிங்கிறது மெயினாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஐடி ஃபீல்டு தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஃபீல்டுக்கு உங்களால் வேலைக்கு போக முடியும் இதை தவிர்த்து ஓனாக வந்து உங்களால் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒரு ஆஃபீஸ் ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் தாராளமாக ஒரு ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ணலாம் இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து படிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் ரீசெண்டாக ஆரம்பித்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ரொம்ப அந்த அளவு கிடையாது பட் இப்போ ரீசெண்ட்டாக நிறைய காலேஜில் அப்ரூவல் வாங்கிட்டாங்க இன்கேஸ் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணனும் அப்புடின்னா தாராளமாக ஏஐடிஎஸ்சை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய காலேஜஸில் ஏஐடிஎஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை பட் நான் படித்தா ஏஐடிஎஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் நீங்கள் படிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் டொனேஷன்ஸே இல்லாமல் உங்களால் பண்ண முடியும் ஏஐடிஎஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டேட்டா சைன்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும் ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் அதை அதை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து ஐபிஎல் இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குமே இந்த டேட்டா சயின்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க டேட்டா சயின்டிஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு ப்ரோக்ராமே வந்து ஆர்கனைசேஷன் பண்ண முடியாது ஸோ ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த ஏஐடிஎஸ் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க ஸோ ஏஐடிஎஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் சைடுக்கும் உங்களால் போக முடியும் ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுக்கும் உங்களால் போக முடியும் ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி டிஜிட்டலாக பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரியும் ஸோ ஏஐடிஎஸ் நீங்கள் தாராளமாக பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு இப்பவே கால் பண்ணி பண்ணுங்க ஏடிஎஸ் படிக்க கூடிய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு இந்த சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ